Welcome to Aishwaryam Builder. इनकी वीडियो नम्बर मेर்க்கு पाता वासपुट्टिल वीट प्लान पाकलाम. इदु 17:40 அப்படிங்கற இடத்தோட சைஸ்ல வீட்டு பிளான். இது வந்து ரஞ்சித் குமார் அப்படிங்கறவர் கமெண்ட்ஸ் கேட்டிருக்கார். அவருக்கு நிறைய ஓட்டிங் போட்டுருக்காங்க. இது எல்லாருக்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு காம்பாக்ட் பிளானா இருக்கும் அப்படி நினைச்சு இந்த வீட்டு பிளான் போடுறேன். இந்த வீட்டு பிளானை பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இந்த பிளான்ல வந்து மேலே மேற்கு கீழே வந்து கிழக்கு இது மேற்கு பார்த்தா வாசப்படியில் வீடு இது வட மேற்கில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபேசிங் மேற்கு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இதில் உள்ளார என்ட்ரானோன்னா பெரிய லிவிங் ரூம் வருதும் 12:15 15 அந்த மாதிரி நல்லா பெரிய ஸ்பேஸ் வரும் அடுத்து பார்த்திங்கனாக்கா சவுத்து வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பெட்ரூம் 1 வருது அதுவும் 11:10 அந்த மாதிரி பெரிய பெட்ரூம் தான் உங்களுக்கு கார் பார்க்கிங் வேணும்னாக்கா அதை வேணால் குறைச்சிக்கலாம் நம்ம பெட்ரூமை குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி வரும் அடுத்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்கேன் கீழே பார்த்திங்கன்னா 4:6 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அக்னிமூலியில் கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் வந்து டைனிங் ரெண்டு சேர்த்து 7:15 அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருக்கேன் 7:30 வந்து வச்சுட்டு மீதி உள்ள இடத்த டைனிங் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து பின் பக்கம் போகிறதுக்கு வசதி பண்ணியிருக்கேன் அதில் வந்து நீங்கள் வாஷிங் மிஷினு வேறு ஏதாவது யூட்டிலிட்டி ஏரியா வச்சுக்கலாம் ப்ளஸ் பேக் சைடு போர் வைப்பீங்க அந்த மாதிரி விஷயங்களுக்காக அந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன் பேக் சைடு போகிறதுக்கு வரதுக்கு இப்போ இதில் வந்து பாஷேப்பில் வந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொடுக்குறதுனால அந்த டால்ட் ஒட்டின இடத்துல மட்டும்தான் நம்ம சாலிடாக ஸ்டார்கேஸ் வரும் மற்ற இடங்கள்லாம் ஓப்பனாக இருக்கிறதுனால கீழே வந்து நீங்கள் டிவி ரூமு ஷோகேஸு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் ஸ்பேஸ் உங்களுக்கு ஒன்றும் வேஸ்ட் ஆகாது இப்போ மேலேறி வந்தோம்னாக்கா ஃபேமிலி லிவிங் ரூமு இது வந்து 12:08 அந்த மாதிரி வருது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரூம் 2 வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே எப்படி இருந்ததோ அதே பெட்ரூம் சைஸ் தான் மேலே வருது அந்த டால்ட்டு மேலே அதே மாதிரி தான் வருது அந்த ரெண்டு டால்ட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கட்டு கொடுத்துருக்கேன் அது உள்ளே கொடுத்து அந்த இடத்துல டக்ட் ப்ளஸ் வென்டிலேட்டருக்கு அந்த பொசிஷன் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்த வரண்டா மாதிரியே மேலேயும் பால்கனி அந்த இடத்துல அதே மாதிரி வருது அந்த இடத்துல வேணும்னா நீங்கள் வந்து டால்ட் மாதிரி வச்சுக்கலாம் டால்ட் வச்சாக்கா என்ன ஆகுனாக்கா நமக்கு வந்து இந்த லிவிங் ரூமுக்கு லைட்டிங் ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் அந்த பால்கனி ஆக்கிட்டு நான் வந்து இந்த பெட்ரூம் பக்கத்தில் பெட்ரூம் 3க்கும் பக்கத்தில் காமன் டைல் கொடுத்துருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெட்ரூம் 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிச்சனு டைனிங் ஏரியா ஃபுல்லாகவே வருது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டில் வரண்டா இழுத்துருக்கேன் உள்ளர இழுத்துருக்கேன் கீழே போர் இருக்குல்ல அந்த இடத்துல இழுத்துட்டு அந்த இடத்துல ஒரு 9 அடிக்கு ப்ளஸ் அந்த லென்த்து ஃபுல்லாகவே வருது அந்த மாதிரி ஒரு 11 அடி அந்த மாதிரியே வரும் ப்ளஸ் இந்த இருக்கிற எல்லாங்களும் அந்த ரூமாக வரும் அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸாக வரும் அந்த இடத்துல வாட்ரூம்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் கிச்சனு பக்கத்துலேயே டால்ட் போட முடியும் ஆனால் வந்து கிச்சனுக்கு மேலே எப்போதுமே டால்ட் போடுறதை அவாய்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி காரணங்கள்லாம் அந்த இடத்துல வந்து டால்ட் வைக்காமல் நான் அந்த இடத்துல டாய்லெட் வச்சுருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு டாய்லெட் வேணும்னா அக்னிமூலியில் டாய்லெட் வச்சுட்டு அந்த டக்ட்டை வந்து புரிவிஷனாக வெண்டிலேட்டாக கொடுக்கலாம் இன்னும் காம்பாக்டாக ரூம் பெருசாக வரும் இந்த வீட்டு பிளான் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் உங்களுக்கு வேறு எப்படிப்பட்ட வீட்டு பிளான் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் எழுதுங்க உங்களுக்கு பயன்படக்கூடிய வீட்டு பிளான் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எல்லாரும் ஓட்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பிளானை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் அந்த விதத்தில் நான் வந்து 150 ஹவுஸ் பிளான் அப்படிங்கிற டைட்டில் அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஏன்னா என்னோடய ஃபாலோயர்ஸ்க்குலாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கேட்கும்போது என்னால் பண்ண முடியல அது ஒரு காரணம் எடுத்துகிட்டு இப்போ அந்த இதை கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன் இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் இப்போ வந்து நான் ஒரு பழைய வீடு புதுப்பிக்கிறது எப்படி புதுப்பிக்கலாம் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரி கெமிக்கல் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போடுவேன் ஒரு வீடு வந்து சென்னையில் முகப்பேரில் ஒரு வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வீடை வந்து நம்ம மாடி பண்ணும்போது அதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அது எப்படிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஒரு புது வீடாக பழைய வீடாக ஓட்டும் போது அது என்னென்ன செய்யணும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அவங்களுக்கும் பயன்படுத்தும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.